ஹாய் அண்ட் வணக்கம், வெல்கம் டு த கல்லி கிரிக்கெட்டர் பை கேவி. இன்றைக்கி ஐபிஎல் 2023 டீம் அனாலிசிஸ் பார்க்க போகிற டீம் வந்துட்டு பஞ்சாப் கிங்ஸ். பஞ்சாப் கிங்ஸ் போன வருஷம் டீசெண்டாக விளாட்னாங்க, சிக்ஸ்த்து பிளேஸில் முடித்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களால பிளே ஆஃப் குவாலிஃபை ஆக முடியல, பட் அவங்களோட நிறைய க்ளோஸ் கேம்ஸ் வந்து அவங்களால ஃபினிஷ் பண்ண முடியல. நல்ல டீம், நல்ல பவர்ஃபுல்லான ஒரு டீம், அவங்களால குவாலிஃபை ஆக முடியல போன வருஷம். பட் இந்த வருஷம் ஆக்ஷன்ஸில் நிறைய பிக்ஸ் வந்து சூப்பராக எடுத்திருக்காங்க, அதை வச்சு ஸ்ட்ரென்தன் பண்ணி இந்த வருஷம் டெஃபினெட்லி நல்லா பண்ணோன்னு பார்ப்பாங்க. 2023 ஆக்ஷன்ஸில் இந்த வருஷம் பஞ்சாப் கிங்ஸ் சாம் கரனை ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு பையாக 18.5 crores வாங்கியிருக்காங்க. செம்ம எக்ஸ்பென்சிவான ஒரு பை, பட் அவர் செம்ம வேல்யூ கொண்டு வருவார். நம்ம வேர்ல்ட் கப்லேயும் பார்த்தோம், நியூ பால்லையும் போடக்கூடிய ஒரு போலர், டெத்துலேயும் போடக்கூடிய ஒரு போலர், செம்ம ஸ்ட்ரைக்கர், ஒரு லெஃப்ட் ஹேண்டர், ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு யங்ஸ்டர், செம எனர்ஜி கொண்டு வருவார் அவர் டீமுக்கு. அது மட்டும் இல்லை, சிக்கந்தர் ராஜாவை வந்து, ஜிம்பாவியை சேர்ந்த சிக்கந்தர் ராஜாவை வந்து 50 lakhsக்கு ஒரு சரியான ஒரு பையை எடுத்திருக்காங்க. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார் வேர்ல்ட் கப்பில், நிறைய மேட்சஸ் ஜிம்பாவேக்காக கலக்குனார். சரியான ஒரு அடிஷன் அந்த டீமுக்கு. அது மட்டும் இல்லை, நல்ல பைஸ் வந்து நம்ம டொமஸ்டிக் பைஸை சூப்பராக வாங்கியிருக்காங்க கிங்ஸில். பஞ்சாப் டீமோட ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்தோன்னா சாம் கரன் ஆட் பண்ணியிருக்காங்க. சரியான ஒரு ஆல்ரவுண்டர், நம்ம நிறைய பேசியிருக்கோம் அவரை பற்றி. சரியான ஒரு ஆல்ரவுண்டர், சூப்பரான ஒரு ஃபினிஷர், போலிங்கும் போடுவார், டெத்துலேயும் போடுவார், மேலே பவர் பிளேலையும் போடுவார், செம அடிஷன் அவர். அதுக்கப்புறம் சிக்கர் தவன் கேப்டன்சி கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போகிறார் அவர் பஞ்சாப்க்கு கேப்டன்சி. அவர் எப்படி கேப்டன்சி பண்ணுறாருன்றத பொறுத்திருந்து பார்ப்போம். அது மட்டும் இல்லை, பவர் ஹிட்டிங்கில் வந்து லியாம் லிவிங்ஸ்டன் இருக்கார், ஜானி பேர்ஸ்டோ இருக்கார். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊர் பையன் ஷாருக் கான் இருக்கார். மூணு பேருமே செம ஸ்ட்ராங் பவர் ஹிட்டர்ஸு. அவங்க இந்த வாட்டி டெலிவர் பண்ணாங்கன்னா டெஃபினெட்லி கிங்ஸ் லெவன் பயங்கர ஒரு த்ரெட்டனிங் டீமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ரபாடாவும் இருக்கார், ஹர்ஷ்தீப் சிங் இருக்கார், ரெண்டு பேருமே ஹை குவாலிட்டி போலர்ஸு, ரெண்டு பேருமே டெத்தில் செம்மையாக போடக்கூடிய ஒரு போலர்ஸ். சாம் கரனோட சேர்ந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சூப்பராக போட்டாங்கன்னா வேறு லெவலில் தெரிவாங்க இந்த டீமை. பஞ்சாபோட வீக்னஸ்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ஜுரிஸ் கேர் இருக்குங்க. ஏன்னா ஜானி பேர்ஸ்டோ ஒரு இன்ஜுரியிலேருந்து வராரு, அவர் எப்படி இருக்க போகிறாரு, என்ன ஷேப்பில் இருக்க போகிறாரு, இப்போ தான் அவர் ரன்னிங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, அது ஒரு பயங்கரமான ஒரு ப்ளோவாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஃபார்ம் ஆஃப் ஹர்ஷ்தீப் சிங், ஹர்ஷ்தீப் சிங் சூப்பராக போட்டிருக்காரு இது வரையும், பட் ஆனால் ரீசன்ட் ஃபார்ம்னு வந்து கொஞ்சம் டிப்பில் இருக்குது. அவர் வந்து கொஞ்சம் சரியாகவே பண்ணலை, நிறைய நோ பால்ஸ் போட்டார் இந்த மேட்சஸ்லாம் பார்த்தோம். ஸோ அது ஒரு ஒரு கன்சர்னாக டெஃபினெட்லி இருக்கும் அவங்களுக்கு. பஞ்சாபை பொறுத்தவரையும் அவங்களோட பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார்ன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லியாம் லிவிங்ஸ்டன் அங்கே டாப்பில் இருக்காருங்க. செம ஃபார்மில் இருக்கார், சரியான ஒரு ஹார்ட் ஹிட்டர். அவர் வந்துட்டு நின்னார்னா போதுங்க, ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவார் மேட்சை. அப்புறம் பார்த்திங்கன்னா சாம் கரன் இருக்கார், சரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங் பை அவர். எங்கே போனாலுமே சுட்டி குழந்தை கலக்குவார் சாம் கரன், டெஃபினெட்லி அவரும் ஒரு பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார். பஞ்சாப் கிங்ஸோட பிளேயிங் 11 பொறுத்தவரையும் ஷிக்கர் தவன் கேப்டன் டாப்பில் இருக்கார். அதுக்கப்புறம் பேர்ஸ்டோ கண்டிப்பாக ஒரு ஃபார்முக்கு வருவார், ஒரு கம்பேக் அவருக்கு இருக்குது. அதுக்கப்புறம் லியாம் லிவிங்ஸ்டன் இருக்கார், ஹார்ட் ஹிட்டர், சாம் கரன் நம்பர் 4 ஆடுவார். அதுக்கப்புறம் ஜித்தேஷ் சர்மா போன வருஷம் சூப்பராக ஆடினார் ஐபிஎல்லில், அதுக்காக அவருக்கு ஒரு இந்தியா காலே வந்துச்சு, செம ஃபார்மில் இருக்கார் அவரும். அதுக்கப்புறம் நம்ம ஊர் பையன் ஷாருக் கான் இருக்கார் நம்பர் 6. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிஷி தவன் இருக்கார், ஹர்ப்ரீத் பிரார் இருக்கார், ரெண்டு பேருமே செம ஆல்ரவுண்டர்ஸு, நல்லா பண்ணியிருக்கார் ரிஷி தவன், செம இன்ஸ்பிரேஷனான ஒரு கேரக்டர். அதுக்கப்புறம் ராகுல் சாகர் நம்ம சொன்னோம், அதுக்கப்புறம் ரபாடா இருக்கார், செம போலருங்க, நம்ம சொல்லவே தேவையில்ல ரபாடா. ஆனால் ஹர்ஷ்தீப் சிங் நம்பர் 11 இருக்கார், செம போலிங் யூனிட், செம பேட்டிங் யூனிட், ஒரு ஆல்ரவுண்ட் சைட், டெஃபினெட்லி கண்டெண்டர்ஸ் ஃபார் திஸ் இயர். பஞ்சாப் கிங்ஸோட டீம் அனாலிசிஸ் அண்ட் அவங்களோட டீமோட ப்ரிவியூவை பார்த்தோம், எப்படி இருக்குது அவங்களோட ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸை பார்த்தோம். இதே மாதிரி மற்ற டீம்ஸோட ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸ், டீமோட ப்ரிவியூ எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு ஸ்டே டியூன் டு த கல்லி கிரிக்கெட்டர் பை கேவி.